சகரியா 11 லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாறு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே. பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய், அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோவென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று நான் சொல்லி அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் என்னப்பட்ட என் 2 கோலையும் முறித்தேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததன் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார்.